காட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இண்டிகா, இது டாடா இண்டிகா. இதில் வந்து ஐலிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் நான் இப்போ போட போகிறேன். ஏன்னா இது வந்து டிடிஐ என்ஜினு, CR4-ஓட ஐட்லிங் கண்ட்ரோல்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு என்ஜின் கண்ட்ரோல் மாடியூல்ஸில் தான் வரும். அதில் உங்களுக்கு ஃபியூல் ஃபில்டரோட லைனோ இல்லை ஃபியூல் ஃபில்டரோ கம்ப்ளைண்ட் இருந்தால், இது ஓடினே இருக்கும்போது ஐட்லிங் அதிகமாகும், பிரேக் மிதிக்கும் போது உங்களுக்கு ஐட்லிங் நார்மலாகும். அது ஃபியூல் ஃபில்டரோ அந்த மாதிரி அதை செக் பண்ணி பார்த்தா அதில் வாட்டர் எதனா இருந்ததுனா கூட அது கம்ப்ளைண்ட் எதனா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டிடிஐயில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். உங்களுக்கு இது எப்படி உங்களுக்கு ஐட்லிங் கரெக்டான ஐட்லிங் எப்படி ஒரு வண்டி வருதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஃபியூல் மீட்டர், இந்த ஸ்பீடா மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இருக்குது ஆர்பிஎம். இந்த 10 ஆர்பிஎத்துக்கு கீழே ஒரு கோடு இருக்குது பாருங்கள், நான் இது 900 ஆர்பிஎம். அதாவது 10ன்றது இது ஒரு 1000 ஆர்பிஎம் கணக்கு. இது 900 ஆர்பிஎத்தில் உங்களுக்கு வண்டி நான் ஏசியில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 900 ஆர்பிஎம்மோ இல்லை அது கொஞ்சம் கீழே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஏசி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக 10,000 ஆர்பிஎம் வந்து நிற்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏசியில் வந்து உங்களுக்கு ஐட்லிங்கில் வண்டி ஓதுராமல் இருக்கும். இப்போ இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ எவ்வளையில் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இன்ஜின் வந்து ஓடின்னு இருக்குது. இப்போ வந்து 1000 ஆர்பிஎத்துக்கு கீழே, அதாவது 900 ஆர்பிஎம் இருக்குது. இப்போ நான் ஏசியை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஏசி ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1000 ஆர்பிஎம் வருது. திருப்பியும் இப்போ ஏசி ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஏசி ஆஃப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மீட்டரில், இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன். நான் ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி சிஸ்டம் இது தான் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக வண்டியில் வர்றது. இது வந்து நான் எல்லோரையும் இது சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க மெக்கானிக் வந்து கரெக்டான இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது என்னென்னு புரிஞ்சு இதை பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா எஃப்ஐசிடின்னு ஒரு எக்யூப்மெண்ட்டு இதில் இருக்குது இன்ஜினில். அந்த எஃப்ஐசிடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஐலிங்கு வந்து இழுத்து பிடிச்சின்னு இருக்கும் உங்களுக்கு நான் ஏசியில். உங்களுக்கு ஏசி போட்டோம்னா அது ஐட்லிங்கை ரிலீஸ் பண்ணி என்ஜினோட ஆர்பிஎத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் அந்த எஃப்ஐசியுடைய ஒரு வேலை. ஃபியூலை வந்து உங்களுக்கு அதிகமாக பண்ணுறது தான் ஃபியூலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் அதோட மீனிங்கே வந்து ஃபியூல் இன்க்ரீஸிங் தான் அது, அந்த எக்யூப்மெண்ட் தான் அது. உங்களுக்கு அதை நான் எப்படி என்ஜினில் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், நான் பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்குமா அப்படின்னு தெரில, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு இது மாதிரி வீடியோங்களை அதிகமாக உங்களுக்கு இப்போ தான் நான் போடுறேன், அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சில வேர்டுங்களெல்லாம் நான் சொல்லும்போதே திருப்பி திருப்பி சொல்லுவேன். அதுக்காக என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு இப்போ இந்த மாதிரிலாம் இப்போ தான் நான் போடுறேன், ஏன்னா இவ்வளோ நாளில் வேலை செஞ்சுருக்கேன், இப்போ தான் இந்த மாதிரி வீடியோங்கள்லாம் போடுறேன். அதனால் கொஞ்சம் நான் உங்களை அதுக்கான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா சில வீடியோங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி சொல்கிறதை திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது, அது நான் வீடியோ திருப்பி பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நாங்கள் வேலையிலே இருந்ததுனால எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இன்ஜினில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து எஃப்ஐசிடி, இந்த எஃப்ஐசிடி வந்து இழுத்து பிடிச்சிருக்கு. இந்த ஐலிங் கண்ட்ரோல் இதுதான் ஐலிங் கண்ட்ரோலோட இது இழுத்து பிடிச்சிருக்கு. இப்போ ஏசி போட போகிறாரு பாருங்கள், ஏசி போடுங்க. இப்போ ஏசி போட்டோன்னா இது ரிலீஸ் ஆகும் பாருங்கள், இது ரிலீஸ் ஆகும். ஆ, ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏசி ஆஃப் பண்ணுங்கள். ஆ, ஏசி ஆஃப் பண்ணுங்கள். ஆ, ஏசி ஆஃப் பண்ணோன்னா இருக்கும். திருப்பி ஏசி போடுங்க, அது ரிலீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அது வந்து ஏசி கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் அது இருக்குது. ஆனால் நீங்கள் மெயினாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் தான் ஐலிங்கோட அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஐலிங் கிடையாது, ஐலிங்கோட நெட்டே வந்து பார்த்திங்கன்னா இது தான். இப்போவுமே உங்கள் வண்டியோட ஐட்லிங் நெட்டு உங்கள் விரல் பாருங்கள், ஒரு விரல் போகிற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஐட்லிங்கோட ஸ்குரு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும் இந்த இன்ஜினில், ஏன்னா ஒரு விரல் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு உங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்குங்க இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகுனா ஏசி போட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஓடிட்டு அப்படியே வண்டி உதிர ஆரம்பிக்கும். இது கம்பெனியோட செட்டிங்கு, ஏன்னா நான் டாடா இதிலே வேலை செஞ்சதுனால எனக்கு இந்த செட்டிங் கரெக்டாக தெரியும், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இவ்வளோ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும், இது ரொம்ப உங்களுக்கு அதிகமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ இருங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக ஐட்லிங்க ரொம்ப கம்மி பண்ணுற மாதிரி இதை ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக தள்ளிட்டேன். இப்போ இந்த ரொம்ப அதிகமாக இப்படி பண்ணதுனால என்ன வந்து உங்களுக்கு ஆகுதுன்னு நான் உங்களுக்கு மீட்டரில் காட்டுறேன். ஏன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ஜின் உங்களுக்கு சவுண்டு அதிகமாக இருக்கும். இப்போ அங்கே காட்டுறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் கம்மியாகிறதுனால என்ன ஆகுது பாருங்கள், வண்டி பயங்கரமாக வைப்ரேஷன் வருது, ஏன்னா வண்டி உதிருது, அந்த கண்ட்ரோல் கிடையாது. எப்போவுமே நம்மளுக்கு வேண்டிய அளவு எவ்வளோ வரணும்னா இதை பாருங்கள், இவ்வளோ அளவு வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதனால் எவ்வளோ வருது பாருங்கள்,
கட கட கடன்னு வண்டி ஓதுருது. இப்போ உங்களுக்கு அந்த கரெக்டான ஐட்லிங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டைமில் வந்து இவ்வளோ ஒதரும்போது நான் இன்னும் ஏசியை போடுறேன். ஏசி போடும்போது உங்களுக்கு ஐட்லிங் வந்து ரொம்ப ஒதுருது பாருங்கள். வண்டியிலேருந்து மொத்தமாக டக்க டக்க டக்குன்னு சவுண்டு வந்து வண்டி ஓதுருது, ஃபுல்லாக பாடி வைப்ரேஷன் ஆகுது. இப்போ நான் ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் இன்ஜினே எப்படி ஒதுருது பாருங்கள். இன்ஜின் கரெக்டான ஐட்லிங் ஆடலை, இன்ஜின்லேருந்து வண்டியிலேருந்து எல்லாமே ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் திருப்பி கரெக்டான அளவு எடுத்துன்னு வரேன். இங்கே பாருங்கள், எப்போவுமே இது வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி இது கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல் வந்து இது ஃபிக்ஸடாக உங்களுக்கு எவ்வளோ ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இதை டைட் பண்ணி உங்களுக்கு இந்த ஏசி போட்டோன்னா இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுதா அது பாருங்கள். இப்படி க்ளோஸ் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஏசி ஆஃப் பண்ணோன்னே ஏசி போட்டால் இது ரிலீஸ் ஆகுதான்னு மட்டும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா போதும். மீதி எல்லா கண்ட்ரோலும் வந்து இந்த ஸ்க்ரூவில் தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள் இவ்வளோ செட்டிங்கில் தான் பண்ணணும். அதாவது உங்கள் சும்மா உங்கள் விரல் வச்சிங்க, உங்கள் விரல் எவ்வளோ அகலத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இதை பண்ணணும். இது ரொம்பவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே உங்களுக்கு ஐட்லிங் கூட்டுறது குறையுது எல்லாமே வந்து இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதில் பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னா இந்த ஆக்சிலேட்டரை பற்றி சொல்கிறேன். கம்பெனி லெவலில் இந்த ஆக்சிலேட்டரோட செட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 mm வந்து உங்களுக்கு கேப் இருக்க மாதிரி வைப்பாங்க எப்போவுமே. இந்த பாருங்கள், ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்கன்னா அந்த இவ்வளோ 5 mm அப்புறம் தான் ஆக்சிலேட்டர் உங்களுக்கு ஆகிற மாதிரி எப்போவுமே வரும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இப்போ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இப்படி வரும். இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக இப்படி மேலே ஏற்றுனீங்கன்னா ஐட்லிங் ஆக்சிலேட்டர் வந்து உங்களுக்கு இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஒரு மைல்டாக ஒரு 1 mm 2 mm இந்த 1 mm வந்து பாருங்கள், இந்த 1 mm வந்து 1 mm ஒரு 2 mm அப்படி வந்ததுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா மைலேஜ் வந்த வண்டி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் புரிகிற மாதிரி உங்களாண்ட சொல்லிடுறேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆக்சிலேட்டர் இந்த லிவரை வந்து ஃபுல்லாக ரைசிங் பொசிஷனில் வைக்கக்கூடாது. ரைசிங் பொசிஷனில் வைக்காமல் இங்கே பார்த்தீங்கன்னா 1 mm 2 mm லைட்டாக கேப் விட்டு அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் வர மாதிரி வைங்க. அது வரைக்கும் ஸ்க்ரூவை தள்ளுங்க. ஒரிஜினல் அளவு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்லேயே அப்படியே கூட உங்களுக்கு அந்த பெயிண்ட்டு அந்த க்ளீன் ஆகாமல் மர த்ரெட் அழுக்காக இருக்கும் அதிலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இதில் ஒரு விரல் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஐட்லிங் ஏர் கண்ட்ரோல் இது ஏசி கண்ட்ரோல் இது வந்து அது எவ்வளோ கரெக்டாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது தான் இந்த வண்டியோட ஐட்லிங் கண்ட்ரோல். இப்போ திருப்பி உங்களாண்ட வண்டி உள்ளே போயிட்டு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் திருப்பி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஐட்லிங் கரெக்டாக இருக்குது. ஏசி போட போகிறேன் பாருங்கள், கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டை இப்போ திருப்பி ஒரு வாட்டி ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், ஐட்லிங் கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதுக்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு இது போடுறேன்னா இதில் வந்து நான் மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற வண்டி எனக்கே வந்து நானே ஒரு வாரத்துக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி பண்ணுறேன். ஏன்னா சில பேர் அதை பம்பை பிரிச்சிட்டோ இல்லை பம்பில் ஐட்லிங் அதிகமாகுது அப்படி கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி பண்ணிவிடுவாங்க. அது உங்களுக்கு இவ்வளோ கரெக்டாக அது பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. இப்போ நான் இந்த வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாமே தான் இந்த ஐட்லிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இதை ஸ்டார்ட் பண்ணிலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இது எப்படியே வரும் பொசிஷன் வரும்னு தெரியும். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் ஒரு வண்டிக்கிட்ட போய்ட்டு கரெக்டாக உங்கள் மெக்கானிக்கோ அவர்கிட்ட போய் காமிச்சு இது எப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவர்கிட்ட காமிச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. அவருக்கும் இது தெரிஞ்சுக்கினார்னா அவர் ஒரு நிறைய வண்டி பண்ணுவார். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியாதுன்னெலாம் நான் சொல்லவே இல்லை. எல்லா மெக்கானிக்குங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இது. டாட்டாவோட இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே இல்லை டிவிஎஸ்லேயும் இது இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.